வணக்கம் மாணவர்களே, 11ஆம் வகுப்பு யூனிட் 14 ஹலோ அல்கைன்ஸ் ஹலோ அரீன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அரீன்ஸ் ஹலோ அரீன்ஸ் ப்ரிப்பரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபோர்த் மெத்தட், ஸோ ஹலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஹலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ்ல ஏ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபெல்கன்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸ். ஸோ குளோரோ அல்லது ப்ரோமோ அல்கைன், ஸோ குளோரோ அல்லது ப்ரோமோ அல்கீனை ஆன் ஹீட்டிங் வித் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் அயோடைட். சோடியம் அயோடைட் கூட நம்ம சேர்த்து ஹீட் பண்ணும்போது நமக்கு அயோடோ அல்கைன் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபெல்கன்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன மெக்கானிசத்தில் நடக்குது அப்படின்னா, ஸோ SN2 மெக்கானிசம், ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஃபாலோ பண்ணுது. ஸோ மீத்தல் ப்ரோமைட் அல்லது இத்தல் ப்ரோமேட் ப்ரோமோ ஈத்தேன். ஸோ ப்ரோமோ ஈத்தேனா சோடியம் ஹைட்ரேட் வச்சு நம்ம அசிட்டோன் சால்வெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சோடியம் ப்ரோமைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஆல்கைல் அயோடோ ஈத்தேன் அப்படிங்கிற நம்ம ஆல்கைல் அரீன் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு, ஹலோ அரீன்ஸ் அப்படிங்கிற அல்கைன்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ குளோரோ அல்லது ப்ரோமோ அல்கைன்ஸ் ஆன் ஹீட்டிங் வித் மெட்டாலிக் ஃப்ளூரைடு லைக் சில்வர் ஃப்ளூரைடு, அது வந்து ஆன்டிமனி ஃப்ளூரைடு ஆர் மெர்குரி ஃப்ளூரைடு கிவ்ஸ் ஃப்ளூரோ அல்கைன்ஸ். ஸோ அப்போ திஸ் ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்றோம்னா, ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ப்ரோமோ ஈத்தேன் வந்து சில்வர் ஃப்ளூரைடு கூட நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஃப்ளூரோ ஈத்தேன் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும், பிளஸ் AgBr அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரம் சில்வர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அது என்னென்ன சொல்கிறோன்னா, ஹுன்ஸ் டிக்கர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில்வர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், சில்வர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் வேன் ரிஃப்ளெக்ஸ்டு வித் ப்ரோமின் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு சால்வெண்ட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ப்ரோமோ அல்கைன் அப்படிங்கிற அல்கைன்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது சில்வர் ப்ரோபனாயிக் ஆசிட், அதாவது ப்ரோபனாயிக் ஆசிட்னோட சில்வர் சால்ட்டை நம்ம வந்து ப்ரோமின் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம்னா, கார்பன் டெட்ராக்ளோரைடு சால்வெண்ட் வச்சு ரிஃப்ளக்ஸ்க்கு ஹீட்டிங் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ப்ரோமின் வந்து நமக்கு வந்து சில்வரோட ரியாக்ட் ஆகும்போது AgBr அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு ப்ரோமின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரோபனாயிக் ஆசிட்ல இருக்கிற அல்கைன் செயின் கூட ரியாக்ட் ஆகும்போது ப்ரோமோ ஈத்தேன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடை நமக்கு வெளியில் போயிடும். அப்போ ப்ரோமோ ஈத்தேன் அப்படிங்கிற ஸோ அல்கைன்ஸ் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ த பியூர் ஹெலோ அல்கைன்ஸ் ஏர் கலர்லெஸ், ப்ரோமோ அண்ட் அயோடோ அல்கைன்ஸ் ஏர் கலர்டு இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் லைட். ஸோ பியூரா இருக்கும்போது வந்து அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து ப்ரோமா அந்த அயோடோ அல்கைன்ஸ் வந்து கலர்டு எப்போ இருக்கும் அப்படின்னா, லைட் முன்னிலையில் வந்து கலர் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ ஹெலோ அல்கைன்ஸ் ஹாவ் 1, 2, or 3 கார்பன் ஆட்டம்ஸ் இன் தி gaseous state at a normal temperature. So haloalkanes have more than 3 carbon atoms are liquids and solids. So halogen atoms haloalkanes அப்படிங்கிறது அது எத்தனை இருக்கு அப்படின்னா, ஒரு கார்பன் ஆட்டம்ல 1, 2, 3 கார்பன் ஆட்டம்ஸ்ல ஆட்டம்ஸ் ஆர் gaseous state அண்ட் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும். ஹெலோஅல்கேன்ஸ் ஹேவிங் மோர் தென் 3 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிக்யூட் அண்ட் சாலிட். மோர் தென் 3க்கு மேல இருந்து அப்படின்னா லிக்யூடாவோ அல்லது சாலிடாவோ இருக்கும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட், கொதிநிலை மற்றும் உருகு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஹெலோ அல்கேன்ஸ் ஹாவ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் தென் தி பேரண்ட் அல்கேன்ஸ் ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் கார்பன் பிகாஸ் த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஸ்ட்ராங்கர் இன் ஹெலோ அல்கேன்ஸ். The boiling point and melting point of haloalkanes decreases with respect to the halogen in the following order. So, அப்ப பார்த்தோம் அப்படின்னா, boiling point வந்து என்ன ஆகுது அப்படின்னா, decrease என்ன ஆர்டர் அப்படின்னா, மெத்தில் அயோடைடு, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மெத்தில் ப்ரோமைடு, அதுக்கடுத்து மெத்தில் குளோரின், அதுக்கடுத்தது மெத்தில் ஃப்ளோரின் அப்படிங்கிற ஆர்டரில் வந்து என்ன ஆகுதுன்னா, boiling point வந்து டிகிரீஸ் ஆகுது. ஸோ த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் குளோரோ ப்ரோமோ அண்ட் அயோடோ அல்கேன்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இந்த நம்பர் ஆஃப் ஹலஜன் ஐட்டம்ஸ். ஹலஜன் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டெட்ராக்ளோரோ கார்பன் டெட்ராக்ளோரைட் அதுக்கு அடுத்தது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அது வந்து அதை விட கம்மியாக எது இருக்குது அப்படின்னா, அடுத்தது பார்த்து அப்படின்னா ட்ரைக்ளோரோ மீத்தேன் குளோரோஃபார்ம், அதுக்கடுத்தது டைக்ளோரோ மீத்தேன், அதுக்கடுத்தது குளோரோ மீத்தேன் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்போ கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படிங்கிறது தான் என்ன இருக்குது அப்படின்னா, வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து மிக அதிகமாக இருக்குது. அப்போ குளோரின் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, குளோரின் ப்ரோமின் அல்கைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது.
So next to boiling point and melting point of mono haloalkanes increases with the increase in the number of carbon atoms. So appo boiling point vandu melting point enna agudhu appadina mono halogens la increases halogens increases with the increase in the number of carbon atoms. Carbon atoms increase aagumbodhu appo boiling point melting point enna agudhu appadina so increase aagudhu. Say for example vandu chloropropane ku chloropropane chloroethane methyl chloride. So appo paatha appadina idhula chloropropane abingiradhu vandu enna high boiling point high melting point la irukku. So chloroethane adukaduthathu methyl chloride. So among isomeric alkyl halides the boiling point decreases with the increasing in the branching of alkyl group. With the increasing the branching the molecules attains a spherical shape with less surface area. As a result in the intermolecular forces becomes weak and resulting in the lower boiling points. So appo vandu branches vandu adhigama irunduchu appadina so increasing branches adhigama vandu side chain vandu adhigama agumbodhu enna agum appadina spherical shape appo less surface area vandu cover agu appo enna aguna molecular forces vandu become weak agumbodhu enna aguna so appo boiling point vandu lower agudhu. Say for example so chlorobutane அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு அப்படினா 351.5 கெல்வின்ல இருக்கு. சோ அதே வந்து பிரான்சஸ்ல வந்து 2 குளோரோபியூட்டேன் பியூட்டேன் எடுத்துக்கிட்டா 341 இருக்கு. சோ அப்ப பிரான்சஸ் வந்து அதிகமாகும் போது அப்ப என்ன ஆகுது அப்படினா இது வந்து குறையுது. சோ அதே மாதிரி வந்து சோ அப்போ 2 மீத்தைல் ப்ரோபேன் 2 குளோரோ 2 மீத்தைல் ப்ரோபேன் பார்த்தா அப்படினா 324 அப்ப பிரான்சஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படினா சோ அப்ப குறையுது. So அடுத்து solubility. So haloalkanes are polar covalent compounds soluble in organic solvents but insoluble in water because they cannot form hydrogen bonds with water molecules. So அப்ப solubility அப்படிን பார்த்தா அப்படினா கரைதிறன் அப்படிங்கிறது வந்து haloalkanes வந்து polar compound அப்படிங்கறனால so இது வந்து ஆர்கானிக் சால்வன்ஸ்ல தான் வந்து சாலிபிள் ஆகும். வாட்டர்ல வந்து சாலிபிள் ஆகுறது இல்ல. ஏன் அப்படினா வாட்டர் கூட வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ண மட்டும் தான் வந்து ஈஸியா கரையும். சோ ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் இல்லாத அப்படிங்கறனால வாட்டர்ல இது கரையிறது இல்ல. So next என்ன அப்படினா டென்சிட்டி. அடர்த்தி அப்படினு பார்த்தா அப்படினா டென்சிட்டி ஆஃப் தி liquid alkyl halides are higher than those of hydrocarbons of comparable molecular weight. So density அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படினா so higher than இருக்கு எதை பொறுத்து அப்படினா so the hydrocarbons of comparable molecular weight. So next என்னன்னா chemical properties வேதியியல் பண்புகள். So haloalkanes are one of the most reactive classes of organic compounds. Their reactivity is due to the presence of polar carbon and polar halogen bond in their molecules. The reactions of haloalkanes may be divided into the following types. So அப்ப ஹெலோஆல்கேன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ரியாக்டிவ் காம்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அதெல்லாம் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் போலார் போலார் கார்பன் ஹெலஜன் பாண்டிங் இருக்கிறதுனால வந்து மோர் ரியாக்டிவா இருக்கு. சோ இந்த ஹெலோ கார்பன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்தரா வந்து எத்தனை டைப்பா பிரிக்கிறோம் அப்படின்னா சோ ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். சோ டைப் ஒன் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். டைப் டூ வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். டைப் த்ரீ அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வித் மெட்டல்ஸ். டைப் த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது ரிடக்ஷன் அப்படிங்கிற சோ நாலு டைட்டில் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஒன்னா நெக்ஸ்ட் சோ பார்க்கலாம். So first one என்ன அப்படினா nucleophilic substitution reactions. We know that the carbon halogen present in the haloalkanes is polar and hence the nucleophilic reagents are attracted by the polarity. So positively charged carbon atoms and resulting in the substitution reaction. So nucleophilic substitution ல பார்த்தா அப்படினா so carbon க்கும் halogen க்கும் இடையில பார்த்தா carbon positive charge உம் halogen வந்து negative charge லயும் இருக்கும். So அப்ப வந்து so nucleophilic substitution reactions அப்படிங்கறது ஈஸியா நடக்கும். So reactions with aqueous alkali or moist silver oxide. So hydrolysis அப்படினா so aqueous alkali கூட எப்படி reactions நடக்குது அப்படினா so haloalkanes react with so aqueous solution of potassium hydroxide or moist silver oxide. So அதாவது silver oxide water கூட கலந்திருக்கும் போது from alkali to form alcohols வந்து form ஆகுது. எப்படி அப்படினா reactions so reactions எப்படி நடக்குது அப்படினா so ether bromoethane alkali போ வந்து potassium hydroxide கூட நம்ம boil பண்ணோம் அப்படினா so நமக்கு ethyl alcohol அப்படிங்கற product கிடைக்கும். சோ அப்ப வந்து ப்ரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். சோ அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ப்ரோமோ ஈத்தேன் சோ பிளஸ் சில்வர் ஹைட்ராக்சைடு கூட அதாவது மாய்ஸ் சில்வர் ஆக்சைடு கூட நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா சோ அப்பவும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எத்தனால் அப்படிங்கிறது ப்ராடக்டா கிடைக்கும் பிளஸ் சில்வர் ப்ரோமைடு அப்படிங்கிறது சோ கிடைக்குது. சோ அப்ப ஆல்கைல் ஹைலைட்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆல்கஹால்ஸா இங்க கன்வெர்ட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா சோ ரியாக்ஷன்ஸ் வித் ஆல்கஹாலிக் அம்மோனியா. சோ
அமோனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்கைல் ஹேலைட்ஸ் ரியாக்ட் வித் ஆல்கஹாலிக் அமோனியா சொல்யூஷன் டு ஃபார்ம் ஆல்கைல் அமீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹேலோ ஆல்கேன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோமோ ஈத்தேன் எடுத்துக்கிறோம், ப்ரோமோ ஈத்தேனா அமோனியா கூட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா, ஸோ அப்போ ஈத்தேல் அமீன் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே ஸோ அமோனியாவில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இந்த ப்ரோமினோட சேர்ந்து ஹெச்பிஆராக வெளியில் போயிடும். ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என்ஹெச் டூ அப்படிங்கிற ஈத்தேல் அமீன்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஹவர் வித் தன் எக்ஸஸ் ஆஃப் ஹெலோ ஆல்கேன்ஸ் செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ் அலாங் வித் குவானரி அமோனியம் சால்ட் ஏர் ஆப்டைன்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தேல் அமீனை நம்ம ஃபர்தராக வந்து ஸோ ஈத்தேல் அமீனு ஸோ ஈத்தேல் அமீன் வச்சு ப்ரோமோ ஈத்தேன் கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டை ஈத்தேல் அமீன்ங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இந்த டை ஈத்தேல் அமீன் ஃபர்தராக நம்ம வந்து மறுபடியும் ஈத்தேல் ப்ரோமைட் கூட ரியாக்ட் ஆகும்போது ட்ரை ஈத்தேல் அமீன் கிடைக்கும். ஸோ ஃபர்தர் அந்த ட்ரை ஈத்தேல் அமீன் கூட மறுபடியும் ஒரு மெத்தில் ப்ரோமைடு சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சொட்ரா டெட்ரா ஈத்தல் அமோனியம் ப்ரோமைடு அப்படிங்கிற குவாட்னரி அமோனியம் சால்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஈத்தேல் அமீன் கூட ஃபர்தராக ஸோ எத்தனை மாலிகுல்ஸ் அடிஷன் ஆகுதுன்னா ஒன், ஸோ இங்கே ரெண்டு, இங்கே மூணு ஈத்தேல் ப்ரோமைடு மாலிகுல்ஸ் வந்து அடிஷன் ஆகும்போது அப்போ நமக்கு டெட்ரா ஈத்தல் அமோனியம் ப்ரோமைடு அப்படிங்கிற குவாட்னரி அமோனியம் சால்ட் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸ்னோட லிங்க் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லையும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.